Hi friends, welcome to Recipes in my home. Friends, we have carrot, beans, beetroot, vachi super suvayana colorful poriyal eppadi seiradhenu paakala. Carrot rendu medium size cut panni eduthirken. 100 gram alavukku beans idhu pola chinnada cut panni eduthu vachirken. Beetroot chinna size idhu pola cut panni eduthu vachirken. ரொம்ப ரொம்ப சூப்பரான பொரியல் வாங்க. ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிய விடணும். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணுங்க. நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும் இந்த பொரியல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப கலரு மாறணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு வெங்காயம்லாம் போடுறதுனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிறைய சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ், பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கடல உப்பு. தண்ணி 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மணக்குங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கலந்து விடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது, பாயில் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லையே பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது, பாருங்கள். இப்போ நாம் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக தான் நாம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் துருவெல்லாம் போடவும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.